இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன ராசியோட ராகு கேது பயிற்சியை பற்றி பொதுவான பலன்கள் பார்க்கலாம் இந்த பொதுவான பலன்கள்ங்கிறது கோச்சார பலன் சொல்லுவோம் இந்த இது வந்து முப்பது சதவீத பலன்கள் வந்து இதில் நம்ம வந்து பழிக்கும் இது நான் கிடையாதுங்க எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் இதில் வந்து சந்திரனை மையமாக வச்சு சொல்லும் பொழுது இதோடு சேர்த்து நீங்கள் வந்து உங்கள் ஜனன கால ஜாதகம் உங்களோட பர்த்ஷாட் இதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது ஆகும்னா மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா அதுக்குள்ளே வழிபாடுகளை சொல்லும் பொழுது இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தவிர்த்து உங்கள் ஜாதகங்களில் ஒவ்வொரு கோள்கள் ஒவ்வொரு கணக்கில் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சிட்டு பண்ணும்போது இந்த ராகுகேது பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது உங்கள் குடும்ப ஜோதிடரை பார்த்து பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு எங்கக்கிட்டே பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் உங்கள் தகவல்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம் கண்டிப்பாக கட்டணம் வாங்கி தாங்க நாங்கள் ஜாதகங்கள் பார்க்குறோம் விருப்பமாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் இப்போது இந்த ராசியிலையே ரொம்ப நல்லா சௌக்கியமாக இருப்பீங்க மீன ராசி அன்பர்களே இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒத்துங்க இதில் குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து சரியாயிடும் ஏன்னா இப்போ ஒரு சூப்பரான டயத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ண போகிறீங்க ட்ராவல் பண்ண போகும்போது உங்கள் ஜனகால ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்போது நல்ல ஒரு ஓட போகிறோம் தைரியமாக எந்திரிச்சு நம்ம பண்ண போகிறோம் எப்படிலாம் நம்ம பண்ணலாம் இந்த வழிபாடுகள் பண்ணும்போது இன்னும் எவ்வளோ அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக அப்போது என்னெல்லாம் நடக்கப்போகுது குழந்தை வரம் தேடி இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவு நிறைய இருக்கும் இப்போது தொழில் மாற்றத்தினால மாபெரும் வெற்றிகள் இருக்கும் தேங்கி நின்ன பணங்கள் உங்களை தேடி வரும் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொத்து சம்பந்தமான இருந்த வில்லங்கங்கள் விலகும் ஏன்னா ஒரு முடிவு வரிசையாக நல்லதாக சொல்கிறாரு நல்லதாக இருக்கிறதுனால நல்லதாக சொல்கிறோம் இதில் வந்து எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த டயத்தில் வந்து தேவையில்லாத விரய செலவுகளுக்கு மனசு ஏங்கும் அதாவது இப்போ நமக்கு தேவை இப்போ கார் தேவைன்னா மட்டும் கார் வாங்குங்க ஒரு ஆடம்பரத்தினால் வந்து இழப்புகள் ஏற்படலாம் இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணினால் தேவையுள்ள பொருளை கூட வருங்காலத்தில் வாங்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம் ஸோ அதனால் தேவையில்லாத செலவுகளுக்கு போகக்கூடாது அதே மாதிரி இன்னொரு லேர்னிங் என்ன கற்றுக்கணும் வேண்டிய விஷயம் அடுத்தவங்க விஷயத்தில் சந்தோஷத்தில் போய் அட்வைஸ் பண்ணுறது வேண்டாம் அவங்களா உங்களை தேடி வந்து அட்வைஸ் கேட்டால் மட்டும் சொல்லுங்கள் இந்த ஃப்ரீ அட்வைசஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இந்த இலவசம்னு சொல்லும் பொழுதே அது வந்து பிரச்சனை தான் அவங்களா ஒழிய நீங்களாக பேசாதீங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு பின்னாடி உங்களை கேள்வி பண்ணுவாங்க அது உங்களுக்கு மனசு ரீதியாக நீங்கள் ஒரு குழந்தத்தனமாக இருக்கிறவங்களாக இருப்பீங்க மீனராசி அன்பர்களே அதனால் ரொம்ப மனசு ஹேர்ட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இந்த கணவன் மனைவி விஷயங்களில் தயவு செஞ்சு மூணாவது மனுஷனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண சொல்கிறது இந்த ஸோ கால்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனர்ஸை கூப்பிட்டு பேச வைக்கிறது இதெல்லாம் வேணாம் சரிங்களா அதனால் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதகாதிபதி நேரத்தில் வந்து நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் தாட் சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக நினைச்சாலும் பாசிட்டிவாக நினைக்க முடியாது ஒருத்தர் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற போய் நீங்கள் பாசிட்டிவ் தாட் கொடுங்கன்னா எப்படி பாசிட்டிவ் தாட் வரும் அவருக்கு பசிக்கு தான் செய்யும் ஸோ அப்போ அவருக்கு தேவை வந்து சாப்பாடு பாசிட்டிவ் தாட் கிடையாது ஸோ அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த தேவையில்லாத ஒரு தேர்ட் பர்சனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு உங்கள் கணவன் மனைவி விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்களே அதை சரி செய்யறதுக்கு எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ பாருங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ இந்த டயத்தில் வந்து ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறது இப்போ நீங்கள் ஏன்னா இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு அறியாமலே நிறைய விஷயங்கள் மூவ் ஆகும்போது தேவையில்லாத சுமைகளை தலையில் ஏற்றிக்கிறது ஒருத்தருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறது நான் வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் நான் செஞ்சு கொடுத்துறேன் நான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் போனீங்கன்னா வருங்காலத்தில் வந்து ஏண்டா இதை நம்ம செஞ்சு கொடுத்தோங்கிற வருத்தங்களும் வரும் அதனால் சந்தோஷமாக உங்களுக்கு உள்ள கடன்களை ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு உங்களுக்கு கடன்கள் இருந்தால் கடன்கள் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் வந்து கடன் அடைச்சிக்க வேண்டியது அதே மாதிரி தொலை தூரத்து பிரயாணத்திற்கு ரொம்ப நாளாக தடையாக இருக்கீங்களா இப்போ கிளம்பிடுவீங்க நீங்கள் கிடச்சிரும் நீங்கள் போயிடலாம் அதே மாதிரி தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக இருக்கும் இல்லை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் நான் செட்டில்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கும்பொழுது அந்த வழிபாடுகளையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் இன்னும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன வழிபாடு செய்யலாங்க நீங்கள் இங்கே லோக்கலில் இருக்கீங்களா லாக்டவுனெலாம் முடிஞ்சோடனே திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வர்றது இந்த ஒன்றரை வருட காலங்களில் மினிமம் ஒரு மூணு தடவையாவது போயிட்டு வந்துடுங்க போயிட்டு வரும் பொழுது அங்கே போய் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுட்டு மோ கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடல் நீராடி அதுக்கப்புறமா நாழிக்கிணத்துல போய் குளிச்சிட்டு சரிங்களா நிறைய பிரார்த்தனைகள் அவர்கிட்ட பண்ணியிருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுட்டு வந்துடுங்க இல்லை வேறு ஏதாவது பிரார்த்தனைகள் வேறு ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா கூட அங்கே போய் நீங்கள் செஞ்சுருங்க கடலில் குளிக்கும் பொழுது அதுக்கு சில விஷயங்கள் உண்டு அதை நீங்கள் கடலில் பொழுது ஏதாவது பிரார்த்தனைகள் பாக்கி இருக்குதுன்னு நினச்சாலும் அதை குளிச்சுட்டு அதை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் நினைக்கும் போது அதுவும் சரியாயிடும் நாழிக்கிணத்தில் குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு பிரகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குறிப்பாக இலப்பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் இதை தவிர்த்து இல்லைங்க நான் ஃபாரின்ல இருக்கேங்க வெளிநாட்டில் இருக்கேன் நான் என்னங்க பண்ணட்டோம் நீங்கள் டெய்லியே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்துக்கோங்க திருச்செந்தூர் முருகனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நான் ஏன் திருச்செந்தூர் முருகனை சொல்லிகிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார் அப்போது தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் இறக்கி அதாவது அந்த முருகனை மனசார உள்ளுக்குள்ளே இறக்கி நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சாதிக்க முடியாத விஷயங்களும் சாதித்து காட்டுவார் யார் முருகன் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு அதனால் அவரே வந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கறது இந்த ராகு கேது பயிற்சியில் திருச்செந்தூர் முருகன் தான் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு இப்போ ஒரு கு ஒரு சில பேருக்கு குலதெய்வமே தெரியாதவங்க இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக இருந்தால் குலதெய்வத்தை தேடுங்க குலதெய்வம் சாட்சாத் அந்த குலதெய்வங்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இதுக்கு வந்து நீங்கள் போய் ஒருத்தர் குறி சொல்கிறவர்கிட்டையோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லை குலதெய்வத்தை தேடுறதுக்குன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடா அந்த மெத்தட் படி அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அதுக்குள்ள பூஜைகளை பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பண்ணும்போது ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான் எப்போ தெய்வங்களை நீங்கள் வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடாக ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலைன்னா அது வந்து மித்த தெய்வங்களோட வழிபாடுகள்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் எழுவத்தஞ்சு சதவீதம் உங்களை காத்து நிற்கிறது உங்கள் குலதெய்வம் தான் அதனால் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை போய் தேடி பண்ணும் பொழுது இப்போ இந்த டயத்தில் வந்து ஒரு விபரீத ராஜயோகங்களையும் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் குலதெய்வம் வந்து கொடுக்கும்ன்றது தான் யதார்த்த உண்மை இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன பண்ணால் இப்போ நான் வந்து பகுத்தறிவாளருங்க நான் வந்து இது கிடையாதுங்க நான் ஆன்மீகவாதிலாம் கிடையாதுங்க நான் என்னங்க பண்ணட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து படிப்பு செலவுக்கு உதவிகள் செய்கிறதும் அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு உதவி செய்கிறதும் செய்யலாம் இது இல்லாமல் ஆன்மீகவாதிகளுக்கு சொல்லக்கூடியது கோளாறு பதிகத்தை விடாமல் படிங்க இந்த பயிற்சிக்கு பயிற்சிக்குன்னு அதை தான் சொல்லிகிட்டே வரேன் காரணம் என்னென்னா நம்மளால் இந்த கொரோனா டயத்தில் இருக்கோம் இந்த கொரோனா டையத்தில் இருக்கும் பொழுது எல்லாருமே வெளியே வரணும் இந்த நாடும் செழிப்பமாக இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் நம்ம எல்லாமே சுபிச்சமாக இருக்க முடியும் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு நம்ம உலகத்துக்காகவும் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க கோளாறு பதிகம் படிங்க படித்து எல்லாருமே நல்லபடியாக நம்ம வழியே வரலாம் இதில் நம்ம சொன்ன ராகுகேது பயிற்சிகள் எல்லாமே பலன்கள் பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு சொன்னாலும் இதில் உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நண்பர்களே நீங்கள் இதுவரை எனக்கு கொடுத்து வந்த அத்துணை ஆதரவுக்கும் மிக்க நன்றி வணக்கம்